கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை ஏற்ற வந்த டாடா ஆஸ் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த நிலையில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். வாகனம் கிரெயின் மூலம் மீட்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், முழு விவரங்கள். வணக்கம் அஸ்மி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியை சேர்ந்தவர் பபின், இவருக்கு சொந்தமான டாடா ஏசி குட்டியானை வாகனத்தை மலர்ச்சி பகுதியை சேர்ந்த டிரைவர் ரெஜி என்பவர் ஓட்டி வருகிறார். இன்று காலை டிரைவர் ரெஜி குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படைகளில் இருந்து மீன்களை இறக்கி டாடா ஏசி வாகனம் மூலம் ஏலத்திற்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தார். வாகனத்தில் மீன்களை ஏற்றி கொண்டு ஏலத்திற்கு செல்ல டாடா ஏசி வாகனத்தில் செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்து கடல் பகுதியை நோக்கி உருண்டு ஓடியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த டிரைவர் ரெஜி வாகனத்தில் இருந்து வெளியே குதித்த நிலையில் வாகனம் கடலில் மூழ்கியது. இதில் அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பிய நிலையில் மீன் பாரத்துடன் கடலில் விழுந்த குட்டியானை முழுவதுமாக கடலில் மூழ்கியது. இதனையடுத்து அந்த வாகனம் மீனவர்கள் உதவியுடன் கயிறு கட்டி கிரெயின் மூலம் மீட்கப்பட்டது. ஆசினி. Three, two, one, ready. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.